புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த மே மாதத்தில் உங்களை காண்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை அற்புதமாய் ஆண்டவர் இந்த 4 மாதத்தை கடந்து வர உதவி செய்திருக்கிறார். உண்மையாகவே ஆண்டவர் மாத்திரம் நம்மோடு கூட இல்லை என்று சொன்னால் இந்த 4 மாதத்தை நாம் கடந்திருக்க முடியாது. அவருடைய கிருபையினால தான் இந்த புதிய மாதத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். பரமேந்திர பிள்ளைகளை, ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு வாக்குத்த வசனங்களை தந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அது அவருடைய இரக்கமாக இருக்கிறது. இந்த மே மாதத்துக்காக தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இந்த மே மாதத்துக்கான வாக்குத்த வசனத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அப்படி நான் தேவ சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது உண்மையாகவே ஆண்டவர் நம்மை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். அவர் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறபடினால் தான் அவர் தமது வார்த்தையை ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கிறார். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. எசேக்கியேலின் புஸ்தகம் 36:9. அதை நம்ம ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார். அந்த 9 வசனத்தில், இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாசத்தில் நம்மேல் கண்ணோக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். நம் பட்சத்திலிருந்து நம்மை கண்ணோக்குவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். என்னை யார் கண்ணோக்க மாட்டாங்க, என்னை யாரும் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? யார் பார்க்க விட்டால் என்ன, யார் பார்க்க விட்டால் என்ன? தேவன் நம்மை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். இந்த மாசத்தில் அவர் நம்முடைய பட்சத்திலிருந்து நம்மை கண்ணோக்குவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் நம் பட்சத்திலிருந்து நம்மை கண்ணோக்குவேன் என்று சொன்னால் நிச்சயம் நிச்சயம் அங்கு ஒரு அற்புதம் நமக்கு நடக்கும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2:25, அதில் 25 வசனத்தை நாம் வாசிப்போமானால், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்திலே அடிமையாக இருந்து எவ்வளவு நாளைக்கு இந்த அடிமை தனம் என்று சொல்லி அவள் பெருமூச்சு இட்டதை யாத்ராகம் 2:25 வாசிக்கும் போது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபுடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்றைக்கு எகிப்தில் அடிமையாக இருந்த ஜனங்களை கண்ணோக்கின நம்முடைய ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை தந்தார். விடுதலை தந்தர் மாத்திரமல்ல, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றபடி கண்ணோக்கினார், நிறைவேற்றி முடித்தார். இப்போ எசேக்கியேல் 36:9 ஆண்ட இந்த மே மாதத்தில் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் பட்சத்திலிருந்து நான் கண்ணோக்குவேன், இன்னும் சொல்லப்போனா உன் பட்சத்திலிருந்து உன்னை கண்ணோக்குவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவர் இந்த மாதத்தில் உங்கள் பட்சத்திலிருந்து அவர் உங்களை கண்ணோக்க போகிறார். ஏன் கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து நம்மை கண்ணோக்குறார் என்று நீ யோசிக்கலாம். ஆண்டவர் இந்த மே மாதத்தில் நம் பட்சத்திலிருந்து நம்மை கண்ணோக்க காரணம் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், பகஞ்சன் நமக்கு ஏற்பட்டிருக்கிற மிக ஒரு பாதிப்பை கண்டு அவன் பெருமை அடைந்தான். நமக்கு விரோதமாக இருந்த பகஞ்சன் அவன் பெருமை கொண்டானான். எசேக்கியேல் 36:2 நம்ம வாசிப்போமானால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், பகஞ்சன் உங்களை குறித்து ஆ ஆ நித்திய மேடு எங்கள் வசம் ஆயிற்று என்று சொல்லுகிறபடினால், அவன் சொல்லுகிறான் பகஞ்சன், இனி இஸ்ரவேல் புத்திரரை ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க எங்க மேடு ஆயிட்டாங்க, எங்க சொந்தம் ஆயிட்டாங்கன்னு சொல்லி அவன் பெருமை பாராட்டுவான். அதனால ஆண்டவர்
நம்ம பட்சத்திலிருந்து ஆண்டவர் கண் நோக்குகிறார். அது மாத்திரமில்ல, ஏன் அவர் கண் நோக்குறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பகஞ்சன் பெருமை கொண்டான், அவனை அழிக்கும்படி, அவனை ஒடுக்கும்படி. ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, எப்போதுமே ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்போதுமே அவங்களை அடிப்பது உண்டு, அணைப்பதும் உண்டு, அது அவருடைய விருப்பம். ஆனால் புறஜாதி ஜனங்கள், மற்றவர்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க, அவருடைய பிள்ளைகளை தொடவோ அழிக்கவோ ஆண்டு விட மாட்டார். ஏன்னு சொன்னால் அது அவருடைய பிள்ளைங்க. இப்போ நம்ம குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைங்கள் இருப்பாங்க, அந்த பிள்ளைங்களை நம்ம அடிப்போம், பின்பு அவர்களை அரவணைப்போம். ஆனால் மற்றவர்கள் யாராவது அடிக்க வரும்போது நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். கர்த்தநாமத்துக்கு சோத்திரம். அதே போல தான் நம்முடைய ஆண்டவர், அவர் நம்மேல் பகஞ்சன் அவன் பெருமை கொள்ளாதபடி அவனுக்கு விரோதமாய் அவர் எழும்புகிறார். நம் பட்சத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறார். அடுத்தபடியாக ஏன் எழும்புகிறார் என்று சொல்லி பார்ப்போமானால், புறஜாதி ஜனங்கள் உங்களை பரியாசம் பண்ணுகிறபடினால், என்னவா புறஜாதி ஜனங்கள் உங்களை பரியாசம் பண்ணுகிறபடியால் அவர் நம் பட்சத்தில் இருந்து நம்மளை கண்ணோக்கிறார். அந்த வசந்த வாசியரை கவனிங்க, எசைக்கள் 36:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அருமை அந்த வசனம், இந்த வசனத்தில் 36:4 இன்னும் கூட வாசிப்போமானால், 3 கூட வாசிப்போமானால், அதை சொல்லப்படுது, புறஜாதி ஜனங்கள் உங்களை அவதூறு பண்ணுகிறார்கள், அதுக்கப்புறம் பரியாசம் பண்ணுகிறார்கள், அதுக்கப்புறம் பெருமை கொள்கிறார்கள். முதல் பெருமை கொள்கிறாய்னு சொல்லி பார்த்து விட்டோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, எசைக்கள் 36:3 புறஜாதி ஜனங்கள் உங்களை அவதூறு பண்ணுகிறபடினால். அப்போ நம்மளுக்கு அவமானத்தை, அசிங்கத்தை அவங்க ஏற்படுத்துறாங்க. வாசிங்களா, எசைக்கள் 36:3 சொல்லப்படுது, நீ தீர்க்கதரிசி உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டு உரைக்கிறார், நீங்கள் புறஜாதியில் மீதியானவர்களுக்கு சுதந்திரமா இருக்கும்படி அவள் உங்களை பாழாக்கி உங்களை சுற்றிலும் இருந்து விழுங்கினபடினாலும், நீங்கள் வாயாடிகளுக்கும் பேச்சும் ஜனங்களுக்கு அவதூறமானவர்களானபடினாலும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ புறஜாதி ஜனங்க இந்த வாக்குத்தத்து பண்ணப்பட்ட பிள்ளைகளை அவமதிக்கிறபடினாலே ஆண்டவர் இந்த மாதத்துல உன் பட்சத்திலிருந்து உன்னை கண் நோக்கிறார். அடுத்தது அதே எசைக்கள் 36:4 வாசிக்கும் போது, புறஜாதி ஜனங்க பரியாசம் பண்றாங்க, அதை பரியாசம் பண்ணுகிறவர்களுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார். அது எப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் உங்க பட்சத்திலிருந்து உங்களை கண் நோக்கிறார். அப்போ ஆண்டவர் உங்க பட்சத்திலிருந்து அவர் உங்களை கண் நோக்க காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் ஜனங்களை புறஜாதி ஜனங்க அவமதிக்கிறாங்க, என் ஜனங்களை புறஜாதி ஜனங்க பரியாசம் பண்றாங்க, என் ஜனங்களை புறஜாதி ஜனங்க பெருமை கொள்றாங்க. அதனால ஆண்டவர் விரைந்து வந்து அவர் உங்க பட்சத்திலிருந்து இப்போ எதிரியை கண் நோக்குகிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் அவர் கண் நோக்குறார்? நம் பட்சத்தில் இருக்கிற கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார்? அவர் கண் நோக்குறார். அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்ய போகிறார்? நமக்கு விரோதமாய் எழும்புகிற, பெருமை கொள்ளுகிற, நமக்கு விரோதமா அவதூறு பண்ணுகிற, நமக்கு விரோதமாய் பரியாசம் பண்ணுவதற்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி பார்ப்போமானால், எசைக்கியேல் 36:7 வாசிக்கும் போது, புறஜாதிகளுக்கு விரோதமான கர்த்தருடைய கரம் வரப்போகிறது. அதை குறித்தான் எசைக்கியேல் 36:7 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்துல, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற, உங்களை பரியாசம் பண்ணுகிற, உங்களை அவமதிக்கிற, உங்களுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிற, உங்களுக்கு விரோதமாய் ஆண்டவருடைய கரம் எழும்புமா, அது அவர்களுக்கு அவமானமாய் முடியும் என்று பரிசுத்த வேதாகமத்தின் வாயிலாக ஆண்டு சொல்லியிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைங்களே, கடந்த மாதத்துல, கடந்த வருஷத்துல மற்றவர்களாலே நீங்க அவமதிக்கப்பட்டீங்களா? பரியாசம் பண்ணப்பட்டீங்களா? உங்களை பார்த்து பெருமை கொண்டார்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து அவர் கண் நோக்கி உங்களை பரியாசம் பண்ணினவர்கள், உங்களுக்கு அவதூறு பண்ணினவர்கள், உங்களுக்கு உரிமை பெருமை கொண்டவர்களை அவங்களுக்கு உரிமை கர்த்தருடைய கரம் எழும்ப போகுது. அவளை தேவன், அவங்களுக்கு அவமானத்தை தேவன் உண்டாக்க போகிறார். காரணம், ஆண்டவர் இந்த மாதத்துல உங்க பட்சத்துல அவர் வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்க பட்சத்துல அவர் இருக்கிறபடினாலே, அவர் உங்களை கண் நோக்கிறபடினாலே, அவர் உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் தரப்போகிறார் என்று சொல்லி பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா,
கர்த்தருடைய இரக்கத்தின் ஆசீர்வாதங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. காரணம், கர்த்தர் உங்க பட்சத்திலிருந்து அவர் உங்களை கண்ணோக்கிறபடினாலே அவருடைய இரக்கத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. என்ன அந்த இரக்கத்தின் ஆசீர்வாதம்? எசேக்கியேல் 36:10 வாசிக்கிறேன், கவனிங்க. நான் உங்கள் மேல் இஸ்ரேவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். ஆமருமே அந்த பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதத்துல உங்க பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்கிறபடினாலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம், ஆண்டவர் உங்க குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுவார், உங்களுடைய ஆசீர்வாதங்களை வர்த்திக்க பண்ணுவார், உங்களுடைய வருமானங்களை ஆண்ட வர்த்திக்க பண்ணுவார். அதான் சொல்ல, நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் நான் வர்த்திக்க பண்ணுவேன். அடுத்தது, பட்டணங்கள் குடியேற்றப்படும், ஆண்டவங்களை குடியமர்த்துவார். குடியமர்த்துவார் சொன்னா வாழ வைப்பார் என்று சொல்லி அர்த்தம். அடுத்தது, அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். மாமங்க இதுவரையிலும் கட்டப்படாத காரியம் எல்லாம் கட்டப்படும். அப்ப ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களுடைய பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்கி ஆண்டவர் உங்களை வர்த்திக்க பண்ண போகிறார், உங்களை குடியேற்ற பண்ண போகிறார், உங்களை ஆண்டவர் கட்ட பண்ண போக போகிறார். அதாவது உங்களுடைய அவாந்தரமான ஸ்தலங்கள் இருக்க இடமெல்லாம் கட்ட செய்ய போகிறார். அடுத்தபடியாக, ஆண்டவர் உங்க பட்சத்தில் ஏன் இருக்கிறார், ஏன் உங்களை கண்ணோக்கிறார் என்று சொல்லி பார்த்தா, நல்ல நல்ல ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது. இந்த மே மாதத்துல ஆண்டவர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்கிறபடினாலே உங்களுக்கு நல்ல நல்ல ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது. அந்த நல்ல நல்ல ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே எசேக்கியேல் 36:11 உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையிலே நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனாலே நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாசத்துல ஆண்டவர் உங்களை வர்த்திக்க பண்ண போகிறாருங்க. அது மாத்திரம் இல்லைங்க, எசேக்கியேல் 36:11 சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் உங்களுக்கு நற்சீரை உண்டாக்க போகிறார். கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். அவர் உண்டாக்க போகிற அந்த நற்சீர் மிக ஒரு சிறப்பான ஒரு ஆசீர்வாதங்க. அதான் நல்ல நல்ல ஆசீர்வாதங்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை வாசிக்க கவனிங்க, உங்க மேல் மனுஷரையும் மிருகஜனும் பழுகி பெருகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்கள் நீங்கள் இருந்த நிலைமையில நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கலாம் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவே. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மாசத்துல ஆண்டவர் உங்க மேல் கண்ணோக்கமா இருந்து உங்க பட்சத்தில் இருந்து உங்களுக்கு உங்க மேல் கண்ணோக்கமா இருந்து உங்களுக்கு நல்ல நல்ல ஆசீர்வாதங்களை அவர் தரப்போகிறார். சந்தோஷமா இருங்க. அது மாத்திரமல்ல, லேவிய ராகமோ 26:9 நான் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுல இந்த ஆசீர்வாதம் இந்த மாசத்துல கர்த்தவங்க வைத்திருக்கிறார். நான் உங்களுக்காக ஜபிக்க போறேன். ஜபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, இந்த மே மாசத்துல நீ கொடுத்திருக்கிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் உங்கள் மேல் நாங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன்னு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் எங்கள் பட்சத்திலிருந்து அண்டு எங்களை கண்ணோக்கி எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாசத்துல ஆண்டு உங்களுடைய பிள்ளைகளை கரம்பிடித்து நடத்துங்க. ஒவ்வொருவரோடு கூட அவங்க பட்சத்திலிருந்து அவங்களை கண்ணோக்குங்க. அவங்க தேவையெல்லாம் கர்த்த சந்திங்க. அற்புதங்களை செய்யுங்கப்பா. கரம்பிடித்து காத்துக்கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மே மாசத்துல ஆண்டு நல்ல வார்த்தை வைத்திருக்கிறார். ஆசனை பெற்றுக்கொள்ளுங்க. தொடர்ந்து தேவனுக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த திரையில காண்கிற இந்த நம்பருங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த திருச்சபைக்கும் போகாத நபரா இருப்பதை சொன்னால் எங்கள் திருச்சபையில் நடக்கும் ஆராதனைக்கு வாருங்கள். எங்கள் திருச்சபையின் ஆராதனை நேரம் காலை 6:30 8:30 வரை நடைபெறும். நடைபெறும் இடம் புதிய பெனியல் கிறிஸ்து சபை, நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு, ஐநாவரம், சென்னை 23, சென்சுரி பிளவர் மில் மற்றும் பனந்தோப்பு ரயில்வே காலின் அருகில். 2வது ஆராதனை காலை 10 மணிக்கு. இடம் புதிய பெனியல் கிறிஸ்து
கிறிஸ்து திருச்சபை புதுப்பட் ஆவதம் அன்வரதிகான் பேட்டை ரயில் நிலையம் அருகில் அரக்கோணம் தாலுகா ராணிப்பேட்டை மாவட்டம். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.